13 முறை ரஜினியுடன் நேருக்கு நேராக மோதிய கமல் தலைவரை ஒரு முறை மட்டுமே ஜெயிச்சிருக்காரு நம்ம கமல்ஹாசன். அது என்னென்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரஜினி கமல் படங்கள் ஒரே நேரத்தில் 14 தடவை ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் அதில் ரஜினியோட படங்கள் அதிக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை மட்டுமே ரஜினியுடன் போட்டி போட்டு கமலோட படம் வெற்றி பெற்று இருக்கு. கமலும் ரஜினியும் சமகாலத்து போட்டியாளர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா கமலை விட ரஜினி படத்துக்கு எப்போதுமே தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் அதிகம். அதற்கு ரஜினியோட மாஸ் பாடல்களும் பஞ்ச் வசனங்களும் தான் காரணம். 1984 நல்லவனுக்கு நல்லவன் விசஸ் எனக்குள் ஒருவன் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா மோதிக்கிச்சு. நல்லவனுக்கு நல்லவன் மற்றும் எனக்குள் ஒருவன் திரைப்படங்கள் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இயக்கி ஒரே நேரத்தில் வெளியானது. இதில் எனக்குள் ஒருவன் 100 நாட்களும் நல்லவனுக்கு நல்லவன் படம் 174 நாட்களும் ஓடி சாதனை படைச்சிருக்கு. 1985 வெளிவந்த படிக்காதவன் விசஸ் ஜப்பானின் கல்யாணராம். படிக்காதவன் திரைப்படம் ரஜினி சிவாஜி கணேசன் அம்பிகா நாகேஷ் நடித்த திரைப்படம். ஜப்பானின் கல்யாணராமன் படத்தில் எஸ்பி முத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் கல்யாண் ராமன் திரைப்படத்தோட இரண்டாவது பாகமாக எடுக்கப்பட்டது. படிக்காதவன் திரைப்படம் 235 நாட்களை ஓடி வெற்றி சாதனை படைச்சிருக்கு. 1989 வெளிவந்த மாப்பிள்ளை விசஸ் வெற்றி விழா. ரஜினி மீண்டும் இயக்குனர் ராஜசேகர் கூட்டணியில் மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடித்தார். கமலின் வெற்றி விழா வந்து பார்த்தீங்கன்னா பிரபு குஷ்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய கூட்டணி அமைஞ்சாலும் மாப்பிள்ளை திரைப்படம் 125 நாட்கள் வெற்றிகரமாக ஓடி சாதனை வெற்றி படைச்சிருக்கு. 1990 வெளிவந்த பணக்காரன் விசஸ் இந்திரன் சந்திரன். பணக்காரன் இயக்குனர் வாசு இயக்கத்தில் ரஜினி கௌதமி நடிப்பில் 1990 ஆண்டு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆனது. இந்திரன் சந்திரன் கமல் நடித்த தெலுங்கு படத்துடைய தமிழ் பதிப்பாக வெளியானது. இந்த படங்களில் ரஜினியோட பணக்காரனே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 1991 வெளிவந்த தளபதி விசஸ் குணா. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினி மம்முட்டின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கூட்டணியில் வெளியான படம். இது ரஜினியோட கெரியர்லேயே மிக முக்கியமான திரைப்படம். இந்த படத்தோடு ரிலீஸான கமலின் குணா திரைப்படம் அந்த அளவிற்கு எடுபடாமல் போச்சு. 1995 வெளிவந்த பாட்ஷா விசஸ் சதி லீலாவதி. கமல் சி மோகனோட வழக்கமான நகைச்சுவை பாணியில் சதி லீலாவதி திரைப்படம் இருந்துச்சு. இந்த படத்துடன் ரிலீஸான பாட்ஷா திரைப்படம் மும்பை கேங்ஸ்டர் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. 185 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி சாதனையை படைச்சிருக்கு. 1995 வெளிவந்த முத்து விசஸ் குருதி புனல். குருதி புனலில் நடிகர் கமல்ஹாசனோட கெரியரில் மிக முக்கியமான படம் என்றாலும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி மீனா சரத்பாபு ராதாரவி வடிவேலு செந்தில் நடித்த முத்து திரைப்படம் பார்த்திங்கன்னா 185 நாட்கள் வெற்றிகரமாக திரைத்துறையில் ஓடியது. 2005 வெளிவந்த சந்திரமுகி விசஸ் மும்பை எக்ஸ்பிரஸ். சந்திரமுகி ரஜினிக்கு 3 ஆண்டுகளுக்கு பின்பு திரைக்கு வந்த படம். இந்த படம் 365 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனை படைச்சது. இந்த படத்துடன் ரிலீஸ் ஆன கமலோட மும்பை எக்ஸ்பிரஸ் மற்றும் விஜயோட சச்சின் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது. 1992 வெளிவந்த பாண்டியன் விசஸ் தேவரமகன். கமலோட எழுத்து மற்றும் இயக்கத்தில் கமல் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரைப்படம். இந்த படம் 5 தேசிய விருதுகளை பெற்றது. இந்த படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த படம் 175 திரை கண்டது. இந்த படத்துடன் வெளியான ரஜினியோட பாண்டியன் திரைப்படம் பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை. மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.